하는 겁니다. பேசத்துலாம் இல்ல, அவர் திரும்புவாரு, இரு திரும்புவாரு, ஆளுங்க வரதான் கவர் பண்றது, திரும்ப வேண்டாம். என்னதான் நம்ம பேசிருக்கோம் பாத்தீங்களா?
பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லா பள்ளிக்கூடங்களும் பள்ளிகளை பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா
பருவநிலை மாற்றத்தினால திடீர்னு மழை வந்துருது.
மயில் காரணமாக அங்கங்கே தண்ணி போட்டுக்கிட்டே அந்த தண்ணி எல்லாம் தேங்காம எவ்வளோ பேராட்சியில் எவ்வளோ பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து நம்மளும் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். தண்ணிங்கெல்லாம் தேங்காம இந்த டயரு பொட்டி இதெல்லாம் வந்து அடிக்கடி கிளீன் பண்ணோம், ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணோம். அந்த மாதிரி கிளீன் பண்ணும் போது டெங்கு கொசு வந்து முத்தையிடாம நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை சமூகம் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து எல்லா அமைப்பும் வந்து வரணும், எல்லா அமைப்பும் வந்து மீனவெம்பு கஷாயத்தை ஜனங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், அங்கங்கே கொடுக்கணும், கொடுத்து டெங்கு வராமல் தடுக்கணும். அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை சொல்றது? தண்ணி தேங்கன்னா ஃபைன் போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழகமே தண்ணியில மதிக்கிறது, அப்படி இருக்கும்போது யாருக்கு ஃபைன் போடுறது? எது இப்ப அரசாங்கம் நல்லபடியா நல்லா தானே அதை பத்தி பேசுறதுக்கு, வேற ஏதாவது டாபிக் பேசணும்னா பேசுங்க. இங்கடா ஒரு போட்டோ மேத்துட்டு வராங்களா அப்படின்னு என்னன்னா பண்ணிக்கிறா எங்க கேட்கலாம் புத்து கை கலா அதுக்கப்புறம் டெங்கு பராமரிக்கிறதுக்காக நிலவரம் விவசாயம் அதெல்லாம் வந்து பாதுகாப்பு
தண்ணி தேங்காம ஓகே கொடை வச்சுக்கோ ஓகே கொடை வச்சுக்கோ கொடை வச்சுக்கோ வெயில் வெயில் வச்சுக்கோ கொடை வச்சுக்கோ திருமால் 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 அந்த கூட பிரிச்சுக்கோ நீங்க வந்து டெங்கு பத்தி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு வச்சிருக்கீங்க அதே மாதிரி தமிழ் அரசு எந்த கோரிக்கை கொஸ்டிக்கிறமா கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிக்கோ நம்மளும் எங்க போச்சு நம்மளும் எல்லாம் விஷயம் வேணா அறிக்க அறிக்கவா வெள்ளி கொஞ்சம் வாருங்க
放掉。 எங்க பத்தி தான் சொல்ற வரலா எப்படி நம்ம சார் சின்ன பேட்டி கொடுங்க சின்ன பேட்டி அவ்வளவு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா டெங்கு பரவி அதுக்கான விழிப்புணர்வு அரசாங்கமும் சரி தன்னார்வம் அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கை எப்படி எல்லாம் கையப்படுத்தாலும் தனிப்பட்ட வாயில் ஏதாவது தடுப்பா எங்க பேர் சொல்லுங்க பேர் எந்த ஊரு திருமால திருமால் நீ மைக்கு பேசி அப்ப கேக்கும் மைக்கிட்டவை தண்ணி
சார்
சதீஷ் ஒரு இன்டர்வியூ. அவசர காலத்தில் இருக்கிற எல்லா நடைமுறைகளுமே நிரந்தரமாக வாரத்துக்கு ஒரு முறை எல்லா விதமான தமிழ்நாட்டிலேயே நீட்டு அடுத்து வந்துருக்காரு. சதீஷ் சதீஷ் சார் சார் உங்க பேர் இவ்வளவு வாங்க சாப்பிடுறதுனால
வண்டியில போனா ஆட்டில போனா எடுக்கலாம் பஸ்ல போனா எடுக்கலாம் என்னடா பசங்க போற சின்ன பேடி கொடுக்க டிவிக்கு சின்ன பேடி கொடுக்க கேளு கொச்சி கேளு சொல்ல வீடு வண்டி வண்டி ஓர விடுமா வண்டி வண்டி ஓட விட்டுருமா வரும் லட்டு கொடுப்ப பார்த்தா இப்படி கொடுக்க ஓகேவா ஓகேவா நீங்க வரணும் நல்ல விதமா எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி மாரி நடக்குது. டெங்குன்றது என்ன ஒவ்வொரு மூல முடுக்கில் தெரிய ஆரம்பிச்சு டெங்குன்றது பெரிய வியாதி மாரி நினைக்கிறாங்க. அது ஒரு வியாதி இல்ல, ஒரு விதமான நோய். அதாவது கொரோனா வந்து புதுச்சல ஏற்படுது. அது இளைய தலைமுறை புதிய புதிய இளைஞர்கள்லாம் நல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு முதல்ல பயப்படக்கூடாது. என்ன விஷயம் மக்கள் தான் பாதி. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு அதனுடைய நடவடிக்கை செய்துதான் இருக்கு. மக்களுக்கு புரிஞ்சு இதை பத்தி இன்னும் நல்லதா முயற்சி எடுத்து இதை
முறியடிச்சு ஜெயிக்கணும். அவருடைய விழிப்புணர்வு பற்றி அறிவுரைகளும் பற்றி மூலமாக நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க. அதுல வந்து முக்கியமா சொல்லணும்னா நிறைய பேர் வந்து பார்த்தா அந்த அரசாங்கம் வச்ச கோரிக்கைகள், இதுக்கப்புறம் வந்து பார்த்தா தன்னார்வமாக வந்து பார்த்தா வீட்டில் தேங்கி இருக்க டயர், இது பக்கம் வந்து விஷயங்கள் தேங்க தண்ணி, எங்கேயுமே தண்ணி தேங்கக்கூடாது, தேங்கிட்டு வந்து பார்த்தா நமக்கு புத்துவால் ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு முக்கிய மக்கள் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பா இதை வரமைக்கு மாறும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா அந்த விழிப்புணர்வு வந்து பார்த்தா அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா
அதுலயும் வந்து முக்கியமா சொல்லணும்னா நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த அரசாங்கம் வச்ச கோரிக்கைகள், இதுக்கப்புறம் வந்து பார்த்தா தந்தாரமாக வந்து பார்த்தா வீட்டில் தேங்கி இருக்க டயர், இதுக்காக வந்து தேங்க தண்ணி எங்கேயுமே தண்ணி தேங்கக்கூடாது, தேங்கியது வந்து பார்த்தா நமக்கு புத்துவால் ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு நடந்துருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு முக்கியம் மக்கள் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பா இதை திறமைக்கு மாற்றம் வர வர நிறைய பேர் வந்து என்னன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீட்டில் குழந்தைகள் பார்த்து பெரியவங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா ரோட்ல பிளாட்ஃபார்ம் பார்த்து யாருமே பதில் சொல்லி அந்த ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தா நிறைய கொசுக்கள்லாம் இருக்கு, நிறைய தண்ணி தேங்கி இருக்கு. ஆனா அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொசு இருக்கு, ஆனா பிளாட்ஃபார்ம் தங்கி வந்து தூங்கிட்டு இருந்தாங்க டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அப்படின்ற எந்த விதமான நியூஸ் எந்த சமூக வலைதளங்களையும் நாங்கள் படிக்கிறோம். அரசு மருத்துவமனையில சரி தனியார் மருத்துவம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சித்த மருத்துவம் உண்மையான ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னாலதான் அடைஞ்ச விழிப்புணர்வு அப்படின்னா அலோபதி மெடிசின்ஸால வந்து தற்காலிகமா தடுக்க முடியுமே தவிர நிரந்தரமா ஒழிக்க முடியாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா என் மூலமா நான் அடைஞ்ச விழிப்புணர்வு வந்து பார்த்தா மக்களுக்கு நான் தெரியப்படுறேன். அது மட்டும் இல்லாம இப்ப அரசாங்கம் நமக்காக செய்ய வேண்டியதுன்னா தயவு செஞ்சு வந்து பாத்தா இதுக்கு மேற்கொண்டாவது வந்து பார்த்தா போடுற சாலையில ஒழுங்கா போடுங்க, குண்டும் குழியுமா ஆகாத அளவுக்கு எந்த ரோடு லாரி பெரிய லாரி தானா நேற்று வந்து பார்த்தா ஒரு அமைச்சர் சொல்றாரு, அதாவது லாரி பெரிய லாரி எல்லாம் போனா வந்து பார்த்தா ரோடு பள்ளமாக தான் செய்யும் தனித்தான் செய்யும் சொல்லிட்டு ரோடு பள்ளமாக அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு லாரி தாங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தா நீங்க சாலையில நீங்க போறீங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தா மக்களுக்காக நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு அதாவது பண்ணாச்சு. உங்க பகுதியில என்ன மாதிரியான இதுல பண்ணிருக்கீங்க டெங்கு ஒழிப்புக்காக? எங்க பகுதியில டெங்கு ஒழிப்புக்காக வந்து பார்த்தா இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க சோழ இளைஞர்கள் நலசங்கம் சார்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழகிரி அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தா பணிகள் எல்லாம் செய்யிட்டு இருந்தது. அங்கே இருந்த அந்த படுக்கைகள் அந்த வீரப்புகள் எல்லாமே தடுப்புகள் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலையில் இருந்தது. இப்போ அதை வந்து பார்த்தா சமூக வலைதளங்கள்ல வந்து பார்த்தா நாங்கள் மென்ஷன் அதை வந்து பார்த்தோம். பிரதமர் அலுவலகத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் வந்து பார்த்தா அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா தண்ணி தேங்காத தண்ணி தேங்கா கூட அதை உடனே அப்புறப்படுத்துற நிலைமையில வந்து பார்த்தா அவங்க கொஞ்சம் வந்து பார்த்தா அந்த நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை வேலை எங்கள் சங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை வேலை தண்ணி தேங்க முக்கியமான இடமா நான் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க சோழிங்க பஸ் ஸ்டாண்ட் நான் சொல்லலாம். ஏன்னா பொதுமக்கள் அதிகமா போனங்கிற இடம் அது, ஏன்னா ஏகப்பட்ட சுற்றுவட்டா இருக்கிற 100 மக்கள் அங்க வராங்க. ஆனா அங்க இருக்க பஸ் ஸ்டாண்ட் நிலைமை வந்து பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. செத்து போய் நிலமை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேடம் பழம் வந்து பார்த்தா ஒரு கார் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட் 100 பொதுவா இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பேருந்து அப்படியே இருக்கணும். ஆனா ஒரு மழை பெய்ஞ்சா மொத்தமா பிரச்சனை அங்க இருக்க தண்ணி எல்லாம்